மருந்தடிக்க காசு இல்லை. இப்போ இங்கே உள்ள ஆக்களுக்கு டெய்லர் நிறைய சம்பளம் மாதிரி நாங்கள் வேலையான சரியான வரைய ஆக்கள் என்ன மாதிரி என்ன செய்யறது ஒன்றுமே தெரியலை. இப்போ நாங்கள் ஆட்டோவில் ஆட்டோவை பிடிச்சி தூரம் இருந்து கிளினிக் வந்தோம். இங்கே டேப்லெட் இல்லைன்றாங்க, ஸ்ட்ரைக் ஆகுன்றாங்க, எங்களுக்கு எதுவுமே புரியலை. இப்படி நாங்கள் பாமர மக்கள் என்ன மாதிரி இப்படி இருந்தாக்கா எங்கள் ஒன்றுமே தெரியலை எங்களுக்கு. இது ஏன் போடுறாங்க அந்த ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக்னு போட்டாக்கா பொதுமக்கள நிலைமை என்ன? இன்றைக்கு குனியாவிலேருந்து அந்த புகாரியாடி சந்தியிலேருந்து இந்த ஹாஸ்பிட்டல் வர காட்டில் எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் போலின்னு நினச்சிடறாங்க மக்கள். இன்றைக்கு ஹாஸ்பிட்டலில் மருந்தெடுக்கல, பல்வாளி பல் பிடுங்கலாது, காய்ச்சலுக்கு மருந்தெடுக்கல, இப்படியான ஒரு நிலைப்பாடுச்சு. ஆகவே இதுக்கு அழகான ஒரு தீர்வு கண்டு தருமாறு மிக தாழ்மையுடன் அரசாங்கத்திட்ட கேட்டுக்கொள்கின்றோம். நான் மகனுக்கு 3-4 பல்வாளி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலாத நிலைமையில் இருந்துச்சு. ஏன்டா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போனால் 1500 கேட்குறாங்க. இப்போ 1500 நாங்கள் 2 நாளைக்கு சாப்பிடக்கூடிய பணம் அது. இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருச்சோம், ஹாஸ்பிட்டல்லையும் வந்து பல் பிடுங்க இல்லாது ஸ்டேக்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி அரசாங்கம் கொரோனாவில் பாதிக்கப்பட்ட அங்கால ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாக்கா ஹாஸ்பிட்டலில் ஒரு பிரச்சனை, அப்போ எப்படி ஸ்டேக் ஸ்டேக்னு சொல்லி சொன்னாக்கா எங்களோட நிலைமை என்ன ஆகுறது? நாங்கள் எங்கே போகிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு? வேறொரு ஹாஸ்பிட்டல் ஆயிருக்கு எங்களுக்கு. இது மத்திய ஹாஸ்பிட்டல்ன்ற வகையில் இங்கே தான் நாங்கள் ஓடி வர வேண்டிய கிடக்கு. பாமர மக்கள் எத்தனை மக்கள் தான் போலீனில் வந்து நிற்கிறாங்க, போலீனில் வந்து நின்றுக்கிட்டு ஒவ்வொரு மனுஷனுங்க இந்த ஆக்சிடென்ட் பட்டாக்கள் நாய் கடிச்சாக்கள் எல்லாருமே இப்படியான பாதிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் ஸ்ட்ரைக்னு சொல்லி அடிச்சு அடிச்சிருந்தாக்கா மக்களோட நிலைமை என்ன ஆகுற? இதுக்கு அரசாங்கம் ஒரு அழகான ஒரு தீர்வானு சொல்லணும். இதுக்கு என்ன காரணங்கிறது எங்களுக்கு விளங்குதில்ல. எங்கே போனாலும் இந்த பிரச்சனையை தான் நாங்கள் பொதுமக்கள் இல்லாத நாங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு. அதனால் நீங்கள் என்ன தெரியல நேற்று நாங்கள் எடுத்தாங்க போடலி